பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்திரை ஏக்கபானையே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத்த துகையை நமக சரணடைந்தவர்களுக்கு கற்பக விர்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் ஜனனியும் சாரதா தேவிம் रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः அனைவருக்கும் வணக்கம் அன்னையினருளால் அருளால் சென்ற சில உபன்யாசங்களிலே அர்ஜுனனின் துயரம் சம்சாரம் என்றால் என்ன அர்ஜுனனின் துயரத்தோடு அவன் அறிவில் வந்த குழப்பம் என்ன மனதை துயரம் பீடித்தது என்று சொன்னால் அறிவை குழப்பம் ஆக்கிரமித்து கொண்டது அது என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்தோம் அப்படி பறையா கிருப்பையா ஆவிஷ்டக பேரிரக்கம் படைத்தவனாய் கண்களில் கண்ணீர் ததும்ப இனி போர் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வில்லையும் அம்பையும் தூர எரிந்துவிட்டு தேர்தட்டில் உட்கார்ந்து விட்டான் என்று முதலத்தியாயத்தின் முடிவிலே பார்த்தோம் அப்படி துக்கப்பட்டு கொண்டிருக்கிற அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்ன சமாதானம் சொன்னார் அவனை எப்படி திரும்ப போர் புரிய வைத்தார் அதுதான் இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய நோக்கமே அர்ஜுனனுக்கு மன தெளிவை தந்து பழையபடி உறுதியை ஊட்டி கடமையை செய்ய வைத்தார் அதை எப்படி செய்தார் அதன் பொருட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறியதையெல்லாம் தொகுத்து தருவது கீதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கீதை முழுசுக்கும் ஒரு முன்னுரை போல கீதையினுடைய உபதேசத்தை விளக்குகின்ற முன்னுரை போல இருக்கிறது இரண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் மீதி வரக்கூடிய பதினைந்து அத்தியாயங்களிலும் விளக்கப்பட்டிருக்கின்றது அந்த கருத்துக்களை எல்லாம் தான் பதினெட்டாவது அத்தியாயத்திலே அழகாக ஒரு முடிவுரையாக கொண்டு வந்து நமக்கு தொகுத்து கொடுக்கின்றார் அதனால இரண்டாவது அத்தியாயத்தை தெரிந்து கொண்டால் கீதை முழுவதையும் தெரிந்து கொண்டதாகின்றது அப்படி இரண்டாவது அத்தியாயத்திலே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்ன முதல் ஸ்லோகத்திலிருந்து பத்தாவது ஸ்லோகம் வரையிலும் அர்ஜுனன் தன்னுடைய வருத்தத்தை திரும்ப சொல்லி ஸ்ரீகிருஷ்ண பகவானை சரணடைகிறான் அதுவரைக்கும் நண்பனாக கருதினவன் இப்பொழுதுதான் குரு என்று பாவித்து என்னுடைய குழப்பத்தை போக்கவல்லவர் நீர் ஒருவரே என்று சொல்லி ஸ்ரீகிருஷ்ணனிடம் உபதேசத்தை வேண்டி சரணடைகிறான் எப்போ அப்படி நீ குரு என்று ஏற்றுக்கொண்டு தன்னை சிஷ்யனாக உணர்ந்து பணிவோடு கேட்கிறானோ அப்பொழுதுதான் கிருஷ்ணரும் குருங்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு உபதேசிக்க துவங்குகின்றார் முதல்ல இரண்டாவது இரண்டாவது மூன்றாவது ஸ்லோகங்களிலே பார்த்தா அலீன் இயல்பை அடையாதே அது உனக்கு பொருந்தாது எதிரிகளை வாட்டுபவனே இழிவான இந்த உள்ள தளர்வை துறந்துவிட்டு எழுந்திராய் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி அவர் ஒரு நண்பருங்கிற முறையில அவனுடைய உள்ளத்தை குத்தி அப்படி கிளறி இந்த வருத்தத்தை பிச்சு தூர ஏறிய மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரு நிதானம் வந்தது அப்போ அவன் சொல்கிறான் இந்த போலி வேதாந்தமா போரி நாள் சமுதாயத்தில் என்ன கேடுகள் ஏற்படும்னு பெரிய லிஸ்டெல்லாம் கொடுத்தான் இல்லையா அதெல்லாம் ஒதுக்கி விட்டு இவனுடைய துயரத்தின் உண்மை காரணத்தை சொல்லுகிறான் அது என்ன என்னுடைய வணக்கத்திற்குரிய குருமார்களையும் பாட்டன்மார்களையும் எப்படி பானங்களால் அடித்து கொள்ளுவேன் அதுதான் வருத்தம் பீஷ்மரையும் துரோணரையும் மற்றும் உள்ள வணக்கத்துக்குரிய பெரியவர்களையும் நான் அவர்களுக்கு எதிரியாக நின்று கொண்டு அவர்களை பானத்தால் அடிக்க வேண்டும் நான் வில்லுக்கு விஜயன்னு வேறு பெயர் எடுத்துட்டேன் என்னுடைய அம்புகளை அவங்க மேல செலுத்த வேண்டும் அதை நான் எப்படி செய்வேன் அவங்களை கொன்று இந்த ராஜ்யத்தை அனுபவிச்சா அவர்களுடைய இரத்த கரை இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் முதல் அதிகாயத்தில் சொன்ன ஒரு கருத்து மீள சொல்றான் என்ன நான் வந்து இந்த சொத்துக்களை எல்லாம் ராஜ்யத்தை எல்லாம் எப்போ அனுபவிப்பேன் இவங்களை கொன்று வென்றால்தான் அப்படி கொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் உறவினர்களை இழந்த பிறகு இந்த ராஜ்யத்தை சுக போகங்களை எல்லாம் எப்படி அனுபவிப்பது ஒன்று நம்ம அனுபவிக்கணுன்னா நம்ம கூட எல்லோரும் இருக்கணும் அன்புக்குரியவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசமுள்ள மனிதனாக அர்ஜுனன் தென்படுகிறான் இங்கே அப்படி கேட்குறான் அப்படி இவங்களை கொன்று அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இந்த போரே வேண்டாம் நான் பிச்சை எடுத்து சன்னியாசியாக போயிடுறேன் நான் ராஜாவாக இருந்து க்ஷத்ரியனாக இருந்து போர் புரிய விரும்பலை ஒரு பிராமணன் எப்படி காலை கடமைகள் முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு சன்னியாசியாக போகிறானோ அது மாதிரி நானும் என்னுடைய இந்த ராஜ்ய பாரத்தை எல்லாம் விட்டு விட்டு போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லிட்டு அப்ப எந்திரிச்சு போக வேண்டிதானே போகல அப்ப உள்ளூர் அவன் உள்ளத்துக்குள்ளேயே நாம் எடுத்த இந்த முடிவை ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் சரிப்பா நீ அப்படியே செய்ய சொன்னாதான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணரைத்தான் தமக்கு தலைவராக கொண்டு அவர்கள் படை திரண்டிருக்கின்றார்கள் திருஷ்டத்யும்னன் தலைமை தளபதின்னு சொன்னால் கூட அதெல்லாம் ஒரு பேருக்கு தான் கிருஷ்ணர் தான் இங்கே அவர் சொல்றது தான் எல்லாரும் கேக்குறாங்க அடுத்தபடியான் அடுத்தபடியான்னு பார்த்தா தான் எல்லாரும் நினைப்பாங்க அப்படி ஸ்ரீகிருஷ்ண பகவானை நீ என்ன சொல்றது நான் அதை கேட்கறதுக்கு சித்தமா இருக்கேங்கிற ஒரு பாவனையோடு எனக்கு உபதேசித்து அருளும்னு வேண்டுகிறான் அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் கருணை கூர்ந்து அவனுக்கு உபதேசிக்க துவங்குகிறார் இப்ப ஒன்னுல இருந்து பத்து வரையிலும் உள்ள ஸ்லோகங்களிலே இப்படி அர்ஜுனனின் சரணாகதியும் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் கருணையும் காட்டப்பட்டது இதை வந்து நாம முன்னுரையாக சொல்லப்பட்ட ஸ்லோகங்களிலேயே விளக்கமா பார்த்துட்டோம் இப்ப மீள்பார்வையிலே உள்ள நேரம் பார்த்தோம் இனிமே அடுத்து உள்ளது என்னென்ன இரண்டாவது அத்தியாயத்திலே உள்ள எழுபத்தி ரெண்டு ஸ்லோகங்களிலே பத்து ஸ்லோகங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சுருக்கமாக பார்த்துட்டோம் மீதி உள்ள அறுபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஒரு நான்கு தலைப்புகளாக நாம் பிரித்து கொள்ளலாம் என்ன அப்படின்னாக்க வருந்தாதே அப்படின்னு சொல்றார் இங்கே ஸ்ரீகிருஷ்ண பகவான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு முக்கிய விஷயம் அர்ஜுனனை பார்த்து வருந்தாதேன்னு சொல்கிறார் ஏன் வருத்தப்படக்கூடாது எப்படி வருத்தம் போகும் என்பதையெல்லாம் அந்த ஸ்லோகங்களிலே விளக்குகிறார் அந்த வருந்தாதே என்பது ஒரு தலைப்பு அப்படி வருந்தாதேன்னு அவர் முக்கியமாக பொதுவான காரணங்களை சொல்லி அவனுக்கு வருத்தத்தை போக்குவதற்கு அவர் தயாராக இருக்கார் அதுக்குள்ளே அவர் விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா ஆத்ம தத்துவம் வருத்தத்தை போக்குவதற்கு அவர் கொடுக்கக்கூடிய முதல் மருந்து என்ன அப்படின்னா பனேஷ்யான்னு சொல்லுவாங்க எந்த வியாதிக்கும் இது ஒரு மருந்து தான் அது என்ன மருந்துன்னா ஆத்ம ஜியானங்கிற மருந்து அந்த ஆத்ம ஜியானங்கிற மருந்தை கொடுத்து அவனை சரி பண்ணுறார் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆத்ம ஜியான்கிற அந்த பெரிய மருந்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தகுதி வரணுங்கிறதுனால அவனுடைய சிரமத்தை புரிந்து கொண்டு கொஞ்சம் இறங்கி வந்து கர்மயோகத்தை சொல்லுகிறார் மூன்றாவது தலைப்பு கர்மயோகம் இப்படி ஆத்ம ஜியானம் பெற்று துயரங்களை வென்று வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் நான் இப்படி துயரப்படுகிறேன் இவர்கள் துயரத்தை வென்றவர்கள் எப்படி இருப்பார்கள்னு கேட்கிறான் அதற்கு பதிலாக ஸ்தித லட்சணத்தை சொல்லுகிறார் உறுதியான அறிவை உடையவன் எப்படி இருப்பான் ஆக இந்த இரண்டாவது அத்தியாயத்திலே பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து இறுதி வரையில் உள்ள ஸ்லோகங்களிலே நமக்கு கூறப்படும் முக்கியமான கருத்துக்கள் நான்கு வருந்தாதே ஆத்ம தத்துவம் கர்மயோகம் ஸ்தித பிரஜிய லக்ஷணம் இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் விளக்கமாக பார்ப்போம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது வருந்தாதே ஏன் வருந்தாதே வருந்தாதேன்னு சொல்லணும் அப்படின்னா அவன் வருத்தத்துடன் தான் போர் புரிய மாட்டேன் என்று சொல்லி தேர்தட்டில் அமர்ந்து விட்டான்னு பார்த்தோம் அவன் தேரில் உட்கார்ந்துருக்கிற அவன் யுத்தத்துக்கு வந்திருக்கிற அந்த வீரன் உட்காரக்கூடாது எழுந்து நின்று கையில் வில்லோ அவனுடைய ஆயுதம் என்னவோ அதை பிடித்து கொண்டு எதிரிகளை நோக்கி தன்னுடைய பானங்களையோ ஆயுதங்களையோ பிரயோகிக்க வேண்டும் அப்ப எழுந்து காரியம் செய்ய வேண்டியவன் வருத்தத்துடன் உட்கார்ந்து விட்டான் அப்போ அவனை திரும்ப எழும்பி வேலை செய்ய வைக்கணும்னா என்ன செய்யணும் வருத்தத்தை போக்கணும் அதனால ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்ன சொல்றார் பதினோராவது ஸ்லோகத்துல தன்னுடைய உபதேசத்தை எப்படி துவக்குகிறார் அசோச்சியன் வசோச்சுவம் பிரக்ஞாவாதாம் ஷ பாஷசே கதாசுன் அகதாசுன்ஷ நானுஷோ சந்தி அப்பா நீ எல்லாம் தெரிந்தவன் போல் பேசுகின்றாய் ஆனால் உண்மையில் எல்லாம் தெரிந்தவர்கள் ோ இருப்பார்கோ புலம்பார் இறந்தார்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் நீ ஞானிகளின் நல்லுரையையும் நவிழுகின்றாய் ஆனால் வருத்தப்படவும் செய்கின்றாய் அப்படின்னு அர்த்தம் அர்ஜுனனிடம் உள்ள ஒரு முரண்பாட்டை அழகாக சுட்டி காட்டுகின்றார் இந்த பதினோராவது ஸ்லோகத்திலே துயரத்துக்கு உரியவர் அல்லார் பொருட்டு நீ துயர் உருகிறாய் அதுதான் முரண்பாடு நீ யாரை குறிச்சு வருத்தப்படுறியோ அந்த பீஷ்மர் துரோணர் முதலானவர்கள் துயரத்துக்கு அருகதையானவர்கள் அல்ல அப்படின்னு துயரத்துக்கு அருகதை ஆகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கான நியாயங்கள் காரணங்களை தான் சொல்ல போகிறார் ஏன் வருத்தப்படக்கூடாது இந்த உலகத்திலே எத்தனையோ வருத்தத்துக்குரிய சூழல்கள் இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு துக்கப்படுறாங்க விதவிதமான துக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கே அப்ப ஏன் வருந்த கூடாதுன்னு கிருஷ்ணர் அப்படின்னு சொன்ன ரெண்டாவது வரையில் என்ன சொல்றார் துயரத்துக்குரியர் அல்லார் பொருட்டு துயர் உருகிறாய் அத்தோட நிறுத்திக்கலாம் ஏதோ நீ துயரப்பட்டுட்டீங்கன்னா அதை வெளிப்படையா ஒப்புக்கொள்றன்னு அர்த்தம் ஆனால் நீ என்ன சொல்ற ஞானியரின் நல்லுறையும் நவிழ்கிறாய் ஞானியரின் நல்லுரை அப்படின்னு எதை சொல்றார் அப்படின்னா ஒன்றாவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து நாற்பத்தி ஆறு வரையிலும் உள்ள ஸ்லோகங்களில் இந்த போரினால் என்னென்ன கேடுகள் விளையும் போர் செய்பவர்கள் எப்படி தவறு செய்கிறார்கள்னு அவன் பெரிய உபதேசமே பண்ணினான் அதைத்தான் போலி வேதாந்தம் என்பதாக ஞானியரை போல பேசுகிறாய் ஆனால் அஜானியை போல துயரமுருகிறாய் அப்படின்னு சுட்டி காட்டுற சிறப்பு ஞானினா எப்படி இருப்பான் அதை அடுத்த வரியில சொல்கிறான் கதாசூன் அகதாசூன் அனுசோச்சந்தி பண்டிதாகா பண்டிதர்கள் மூச்சு காத்து கதாசு அப்படின்னா மூச்சு காத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் ஒருத்தர் உடம்புலேருந்து மூச்சு காத்து போயிடுச்சு பிராணன் அந்த உடம்புலேருந்து விளையிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அவர் ஆயிட்டார் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு செத்து போயிட்டார்னு அர்த்தம் கதாசூன் அப்படின்னா இறந்தவர்கள் அகதாசும் யாருக்கு இன்னும் உயிர் போகலையோ மூச்சு இன்னும் இருக்கோ யார் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவ்வளோதான் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ அனுஷோ சந்தி புலம்பமாட்டார்கள் வருந்த மாட்டார்கள் துயர் மாட்டார்கள் யாரு பண்டிதாக அப்படின்னு சொல்ற இந்த பண்டித்தர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான பதம் நம்ம சாதாரணமா பேச்சு வழக்கில் பண்டிதர்ன யாரை குறிப்பிடுவோம் தமிழ் பண்டிதர் ஹிந்தி பண்டிட்டு வித்வான் ஏதோ ஒரு விஷயத்த நல்லா படித்து தெரிந்து கொண்டு ஞானத்தை தலையில் வச்சிருக்கிறவரை பண்டிதர்ன்னு சொல்கிறோம் அதை பத்தி பேசிட்டனா அழகாக எடுத்துரைப்பார் அந்தந்த துறையிலே வித்வானா இருக்கிறவரை பண்டிதர்ன்னு சொல்கிறோம் ஆனால் கிருஷ்ணர் அப்படி சொல்லலை பண்டித்தருங்கிற சொல்லுக்கு கிருஷ்ணர் கொடுக்குற விளக்கம் என்ன புஸ்தகத்தை படிச்சு மூளைக்குள்ள விஷயத்தை திணிச்சு வச்சிருந்தா ஒருத்தன் பண்டிதன் ஆகிவிட மாட்டான் வாழ்க்கையின் உண்மையை அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு துயரத்தை வென்றிருப்பவன் தான் பண்டிதன் அப்படின்னு சொல்றார் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் புலம்ப மாட்டார்கள் பண்டிதர்கள் அப்போ பண்டிதர்கள் புலம்ப மாட்டார்கள் அதாவது பண்டிதர்கள் வருந்த மாட்டார்கள் இந்த ஸ்லோகத்துல இறந்து போனவர்களை குறித்து நீ சொன்னேன் ஆனா பண்டிதர்கள் வருந்த மாட்டார்கள் சுச்ச வருந்து அப்படி இந்த சுச்சங்கிற வார்த்தையினுடைய அடிய அடிச்சொல்லா கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை இங்கே திரும்ப திரும்ப பிரயோகிக்கிறான் ஏன்னா அவன் அந்த துக்கத்திலிருந்து அந்த அவனுடைய துக் அர்ஜுனனுடைய துக்கத்தோட தான் அந்த முதல் அத்தியாயம் முடிஞ்சது இரண்டாவது அத்தியாயத்தின் துவக்கத்திலேயே அவன் துக்கத்தை தான் வெளியிட்டான் நீ துக்கப்படுகிறாய் ஆனால் ஞானிகள் துக்கப்பட மாட்டார்கள் இதுதான் கிருஷ்ணனுடைய முதல் முக்கியமான வாதம் அப்போ ஞானிகள் துக்கப்பட மாட்டார்கள் ஞானிகள் துயர் உற மாட்டார்கள் ஞானிகள்னு சொன்ன உண்மையான ஞானிகளா இருந்தா வருத்தப்பட மாட்டார்கள் இப்போ கிருஷ்ணனுடைய நோக்கம் என்ன நீயும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவருக்கு கொண்டு வந்து சொல்ல போறார் எப்படி எப்படி எல்லாம் நீ வருத்தப்படாதேங்கிறத சொல்ற வருந்தாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்ன வாதங்களை முன் வைக்கிறார் அப்படின்னு நாம பார்ப்போம் அதை மட்டும் பார்ப்போம் இந்த ஆத்ம தத்துவ விளக்கம் கர்மயோக விளக்கம் ஸ்திதப்பிரிகனுடைய லட்சணம் இதையெல்லாம் இப்போதைக்கு ஒதுக்கி வைத்து விட்டு வருந்தாதேங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணன் கீதாச்சாரியனாக அர்ஜுனனுடைய வருத்தத்தை எப்படி போக்குகிறார்னு பார்ப்போம் ஏன்னா இந்த விஷயந்தான் பதினெட்டாவது அத்தியாயத்திலும் கூட அவருடைய கடைசி முக்கியமான வார்த்தையாக இருக்கு அதனால சரமஸ்லோகம்னு சொல்லுவோம் அதில் என்ன சொல்றார் சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷாமி மா சு வருத்தம் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக உறுதியாக சொல்ற அப்ப வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னா எப்படி வருத்தம் இல்லாம இருக்கிறது என்னென்ன காரணங்களால் ஒருத்தருக்கு வருத்தம் போகும் அதை இங்க சொல்ல போறார் என்ன சொல்றார் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் ஞானிகள் இறந்து போனவங்களை குறிச்சோ இருக்கிறவங்களை குறிச்சோ வருத்தப்பட மாட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஞானிகள் வருத்தப்பட மாட்டார்கள் அப்போ யார் வருத்தப்படுவார் நமக்கே தெரியுது அஞ்ஞானிகள் வருத்தப்படுவார்கள் ஞானிகள் வருத்தப்பட மாட்டார்கள் இதற்கு எதிரிடை என்ன அஜ்ஞானிகள் வருத்தப்படுவார்கள் அப்போ வருத்தப்பட்டா நீ யாரு அஜ்ஞானி ஞானியை போல பேசின ஆனால் அஜ்ஞானியை போல் வருத்தப்பட்டாய் வருத்தத்திற்கு ஆளானா விரும்பின கொஞ்சம் வருத்தம் இல்லை பேரிரக்கம் படைத்தவனாயின் தானே சொன்னாங்க அப்போ உடம்பெல்லாம் நெடுங்கும்படியாக தலை சுற்றும்படியாக கையில் இருக்கிற ஆயிரம் கீழே விழும்படியாக நாக்கு வறண்டு போய் கண்களும் இருண்டு எவ்வளவோ கட்டப்பட்டான்னு சொன்ன எவ்வளோ ஒரு பெரிய வருத்தத்துக்கு அவன் ஆளாகி இருந்தான் அப்போ நீ வருத்தப்படுற ஆனால் பேச்சு மட்டும் ஞானி மாதிரி இருக்கு ஞானி எப்படி இருப்பான் முதல்ல பேசுகிறானோ இல்லையோ வருத்தப்பட மாட்டான் அப்ப ஞானின வருத்தப்பட மாட்டான் அஞ்ஞானி வருத்தப்படுவான் அதுல இருந்து நமக்கு தெரிகிறது சரி ஞானி ஏன் வருத்தப்படாம இருக்கான் ஞானிட்டு அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு சாதாரண ஜனங்கள்கிட்ட இல்லாதது ஞானிட்டு என்ன இருக்கு அந்த ஞானம் ஞானம் இருக்குதுதான் தான் அவர் ஞானிங்கிறோம் அப்ப எதனால் அவர் வருத்தப்படாம இருக்கிறார் ஞானத்தினால் ஞானத்தினால் ஒருவன் உலக துயரங்களை வெல்லுகிறான் சரி அஜானி வருத்தப்படுகிறான் அப்போ அவன்கிட்ட வருத்தத்தை தருவது எது அஜ்ஞானிக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுவது எது அப்படின்னா அவனுடைய அஜானம் அவன் அஜானின்னு சொல்லிட்டோம் அறியாமையில் இருக்கிறான் அறிவிலி சரி இப்போ ஞானம் இருக்கிறதுனால துயரம் போகுதுங்கிறீங்க அந்த ஞானம் இல்லாததுனால அறியாமையினால் துயரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க என்ன ஞானம் ஒருத்தன் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி வாங்கிட்டா உனக்கு துக்கம் போகிவிடும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லலை என்ன ஞானத்தை இங்கே சொல்கிற ஆத்ம ஜானம் ஆத்மாவை பற்றிய அறிவு ஆத்மாவை பற்றிய அறிவுன்னு அப்படி ஆத்மானு ஒரு தனியாக ஒரு பொருள் இருக்கான்னு தான் உன்னை பற்றிய உண்மை அறிவு உண்மையில் நீ யார் என்கின்ற அறிவு உனக்கு இருந்தால் நீ இப்படி வருத்தப்பட மாட்டாய் உன்னை நீ அறிந்து கொண்டு இவர்களெல்லாமும் உண்மையில் யார் என்ற அந்த உண்மை அங்கேயும் பொருத்தி பார்த்து உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் அந்த உண்மை அறிவானது துயரத்தை போக்கிவிடும் என்ன உண்மை அறிவு இப்போ ஒரு இந்த வருந்தாதேங்கிற காரணத்தை மூன்று அடிப்படை விஷயங்களை சொல்லி கிருஷ்ணர் அவனுக்கு மனசுல வைக்கிற வருத்தப்படக்கூடாதுப்பா நீ வருத்தப்படுறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற அதை முதல்லயே விடைய சொல்லின்ற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ எப்படி அவர் பேசுறாருன்னு வச்சுப்போம் இது வந்து ஒரு அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்ததுன்னு அவங்க பேசுன விஷயத்திலேருந்து நாம் ஊகிச்சு எடுக்கிறோம் இப்போ பீஷ்மரையும் துரோணரையும் கொல்லுவது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே இப்போ பீஷ்மர் துரோணர் ஆத்மாவா அல்லது இந்த உடலை இப்போ முதல்ல நம்மளை பத்தி நாம ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த கீதா சாஸ்திரத்துக்குள்ள புக முன்னாடி ஒரு சின்ன விசாரம் நம்மை பத்தியே ஒரு ஆராய்ச்சி செய்து கொள்வோம் யார் ஒருத்தருமே நீங்க யார் அப்படின்னு கேட்டால் எப்படி நம்மளை நாமளே நாம் அடையாளப்படுத்திக்கிறோம் நம்முடைய உடலை வைத்து நான் இன்னாருடைய மகன் அல்லது மகள் எனக்கு இத்தனை வயசாச்சு என்ன பண்றேன் என்ன பண்ணலை இப்படிலாம் நம்ம சொல்றோம் அப்போ நம்முடைய உடலை வச்சுத்தான் நம்ம அடையாளப்படுத்துகிறோம் ஆனால் இந்த உடம்பு தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உடம்புல மனசுன்னு ஒன்று இருக்கு இந்த உடலையும் மனசையும் இன்னும் கொஞ்சம் நுணுகி பார்க்கும்போது சாஸ்திரங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உடம்பில் கை கால் முதலிய உறுப்புகள் இருக்கு இதுதான் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுகிறது ஆனால் இந்த கண்ணுங்கிற அதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் அதெல்லாம் இருக்கே இதை அறிவு கருவிகள்னு சொல்லுவோம் இந்திரியங்கள்னு சொல்லுவோம் கண்ணால் பார்த்தோம் காதால் கேட்கிறோம் மூக்கால் முகர்கிறோம் நாவால் சுவைக்கிறோம் தோலால் தொட்டு நுறுகிறோம் இந்த ஐந்தையும் புற உலகை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கக்கூடிய கருவிகள் அறிவு கருவிகள் ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் செயல் புரிவதற்காக இந்திரியங்கள் பேச உதவும் நாக்கு பொருட்களை பற்றி பிடிக்க உதவும் கரங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல உதவும் கால்கள் மலஜலம் கழிக்கும் பகுதிகள் கர்மேந்திரியங்கள்னு சொல்ற பத்து இந்திரியங்கள் இப்போ கைகால் முதலான உறுப்புகளோடு கூடின இந்த உடம்பு அதுல நுண்ணிய கருவிகளாகிய இந்த பத்து கருவிகள் இந்த உடம்பு எப்படி உயிரோட நடமாடிக்கொண்டிருக்கு மூக்கொழியா மூச்சு அந்த பிராணன் உடல் முழுதும் பரவி பல விதங்களில் வேலை செய்கிறது முக்கியமாக அஞ்சு விதத்தில் பிராணன் அப்பானன் உதானன் சமானன் வியானன் இப்படி வேலை செய்கிறது அப்படி பஞ்சப் பிராணன்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த பிராணன்கள் நமக்குள்ளே இருக்குது இப்போது இந்த கண்ணு வந்து பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறோம் நான் என்னவோ யோசிச்சுக்கிட்டே இப்படி கண்ணை திறந்து வச்சிருந்தேன்னா என் முன்னாடி இருக்கிற சாமான் இருக்கும் யாராவது வந்துட்டு போவாங்க ஆனால் என் கண்ணு பார்த்திருக்காரு ஏன் என் மனசு வேற யோசனையில் இருக்கு அப்போ கண்ணோட மனசும் சேரும் தான் கண் பார்க்கும் காதோடு மனது சேரும் போது தான் காது கேட்கும் இப்படி ஒவ்வொரு இந்த இந்திரியங்களுக்கும் அப்ப இந்த இந்திரியங்களுக்கு பின்னாலிருந்து அவற்றை இயக்குவதுங்கிறது அதை உள்ளிருக்கும் கருவின்னு சொல்றோம் இந்த கண் முதலானவை கரணங்கள் புறக்கருவிகள் உள்ளிருக்கும் கருவிக்கு பேர் அந்த கரணம் அத பொது பெயரா மனம்னு சொல்றோம் அந்த மனதுல உணர்ச்சிமயமாய் சந்தேகப்படுவதாய் அலை பாய்வதாய் இருக்கக்கூடியத மனஸ் அப்படின்னு சொல்றோம் அதுதான் பெரும்பகுதி மனசு அந்த மனசனுடைய ஒரு பகுதி இந்த மனசுல வரக்கூடிய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கு அதை புத்தின்னு சொல்றோம் இந்த புத்தி செய்கிற தீர்மானத்தை அது தீர்மானம் பண்ணக்கூடியது புத்தின்னு சொன்னோம் அந்த புத்தியின் தீர்மானத்தை செயல்படுத்துவதற்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிற இந்த அகங்காரம் ஓட்டி கொண்டு வருது அது அகங்காரம் இப்படி மனமும் புத்தியும் அகங்காரமும் நினைத்த எண்ணுகின்ற உணர்கின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் வாங்கி அப்படியே காத்துல கரைஞ்ச வாசனை மாதிரி அது போயிடாது மனசுக்குள்ள அடி மனசுல அது பதிய வைக்கப்பட்டிருக்கிறது அந்த எல்லாம் சேர்ந்த பகுதியை சித்தம்னு சொல்கிறோம் அப்போ நம்முடைய மனசுன்னு சொன்னால் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இதை அந்தக்கரணம்னு சொல்லுவோம் இத்தனையும் சேர்ந்தது நாம் இது நமக்கு கொஞ்சம் யோசிச்சாலே புரிகிறது ஆனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மட்டும் இல்லை நீ இப்போ எடுத்திருக்கிற இந்த உடம்பு இப்போ இருக்கிற உனக்கு இயல்பு குணம் மனசனுடைய தன்மைகள் சக்திகள் இதெல்லாம் இந்த தான் இதுக்கு முன்னாடி பல பிறவைகள் எடுத்து நீ இதெல்லாம் சம்பாதிச்சிருக்க இன்னும் பல பிறவைகள் எடுக்கக்கூடியதாக இந்த இயல்புகள் உன் மனசுலயே படிஞ்சு கிடக்கு அப்போ அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்களை சேர்த்து வைத்திருக்கின்ற பகுதி பகுதிக்கு உனக்கு மேலும் புற பிறவியை உண்டு பண்ணக்கூடிய அந்த பகுதிக்கு காரண சரீரம்னு பேர் நம்முடைய இயல்பு தான் இருக்கு அந்த குணங்கள் நல்லதோ கெட்டதோ பழைய அனுபவங்கள் எல்லாம் அங்கு பதிவுகளாக இருக்கு அதோடு கூட அறியாமை இருக்கு அந்த அறியாமையினர் தான் நான் ஒரு தனியாடு நான் வேற நீ வேறேன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோட உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களிடமிருந்து நான் வேறுபட்டவர்களாக உணர்கிறோம் இறைவனிலிருந்து வேறுபட்டவர்களாக உணர்கிறோம் இப்படி எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ஐந்து விதமான வேறுபாடுகள் உயிருக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடு மனிதர்களுக்குள்ளேயே நான் வேறு நீ வேறு மனிதன் வேற இறைவன் வேறு மனிதன் வேற ஜடப்பொருள் வேறு இப்படி வேறுபாடுகள் பேதங்களை கற்பிக்கக்கூடிய தன்மை அந்த அறியாமை இருக்குது இந்த அறியாமையும் பதிவுகளும் எல்லாம் சேர்ந்து சரீரம்னு சொல்கிறோம் இந்த காரண சரீரம் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை உண்டு பண்ணுகிறது இப்போ நாம் பார்த்துட்டோம் இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புக்கு இன்னொரு பேர் தேகம் சரீரம் தேகம்னு சொன்னா எது ஓயாவது தகனமாக கொண்டிருக்கிறதோ அது தேகம் தகனமாகறதுங்கிறது என்ன இப்ப நமக்கு தெரியாது நல்லா தான் இருக்கும் கைகாலலாம் என்ன உடம்புல உஷ்ணம் உருவாகி கொண்டே இருக்கு அந்த அக்னியின் உஷ்ண சக்தியினால உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜிக்குள்ள சக்தி அதை எரித்து தான் நாம் வேலை செய்யறோம் அதுதான் தகனம்ங்கிற சொல்லுக்கு இங்கே அர்த்தம் ஒரேடிய உயிர் விரிஞ்சப்பறம் சுடுகாட்டில வச்சு தகனம் பண்ணிடுவாங்க ஆனா இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் நாம் தகனம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் சாப்பிடாம வேலையே செஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க எப்படி உரிய போயிடுவான் அவன் உடல் தகனமாவதை நாம பார்க்க முடியும் வெளிந்து போய் விடுவான் அப்போ உடல் தகனமாகி கொண்டிருப்பதால் தேகம் சரீரம் உடல் ஜீரணமாகிக் கொண்டிருக்கிறது கெட்டு போய் கொண்டு வலிவை இழந்து கொண்டே இருக்கிறது உணவு கொடுக்காம போட்டுட்டா அப்படியே அப்பவும் மெலிஞ்சி போயிடும் காரணம் அதற்கு வேண்டிய போஷாக்கு கிடைக்கல அப்போ இந்த உடல் சரீரம் என்று சொன்னால் கணந்தோறும் ஜீரணமாகிக் கொண்டு ஜீரணமாகுதுங்கிறது தேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு கருவி அதுக்கு சரீரம்னு ஒரு பேர் இப்போ நான் உன்னிலிருந்து வேறுபட்டவன் இது என்னுடைய இயல்பு நான் இந்த மாதிரி ஆளு நீ வேற அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியோட நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த உடம்பை தவிர உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி வருதே அதை இந்த உடம்புக்குள்ள குடியிருக்கிற அதை தேஹின்னு சொல்றோம் தேகத்தில் இருப்பவன் தேஹி இப்போ நாம உடல்ங்கிற அமைப்பை பார்த்துருக்குறோம் அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மனம்னு ஒன்று இருக்கிறத பார்த்துருக்குறோம் இது ரெண்டுக்கும் அப்பாலா நாம் உன்னிலிருந்து வேறுபட்டவன்கிற ஒரு ஜீவாத்ம உணர்வு நமக்கு இருக்கு மகான்கள் சொல்றாங்க இதையெல்லாம் கடந்ததாகிய ஆத்ம தத்துவம் தான் உண்மையில் நீ அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளாததால் தான் ஒருவன் வாழ்க்கையில் துயருகிறான் அப்போ ஞானிங்கிறவன் யாரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஹெச்டி வாங்கினவன் அல்ல அது லௌகீக வாழ்க்கைக்கு பயன்படும் துக்கத்தை போக்கணும்னா உனக்கு ஆத்ம ஜானம் வேண்டும் ஆத்ம ஜானங்கிறது என்ன இந்த உடலையும் மனதையும் தாண்டி ஒரு பொருள் இருக்கு இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு அதை தாங்குகின்ற பொருள் அதை தெரிந்து கொண்டினா அதுதான் நீ என்று தெரிந்து கொண்டார் என் ஆத்மாவுடைய குணங்களை தெரிஞ்சா மட்டும் போறாது அதுதான் நான் அப்படின்னு தெரியணும் ஆத்மா அதெல்லாம் நல்லா இருக்குது நான் ஆனால் இந்த உடம்பு மனசு அப்படின்னு அப்புறம் எப்படி வருத்தம் போகும் அப்ப நான் இந்த ஆத்மான்னு தெரியணும் என்று அறிந்திருப்பவன் தான் ஞானி நான் இந்த உடலல்ல மனமல்ல ஆத்மா என்று அறிந்திருப்பவன் ஞானி அப்படிப்பட்டவனுக்கு துயரம் இல்லைன்னு சொல்றார் அப்ப பண்டிதன் என்பவன் நூல்களை கற்றவன் அல்ல தன்னை பற்றிய உண்மையை அறிந்தவன் தன்னை பற்றிய உண்மையை யார் அறிந்திருக்கிறானோ அவன் மட்டும் தான் துயரப்பட மாட்டான் இதுவே ஒரு பெரிய வாதம் இப்போ கிருஷ்ணர் கேட்குற சரி நீ ஒன்றை பற்றி கூட இப்போ துயரப்படலை நான் எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல நான் ஆயிரம் அவர்களோடு போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பீஷ்மரும் துரோணரும் உயிரை இழப்பார்கள் உன்னாலேயே இழக்க வேண்டி வரும் நீ வருத்தப்படுறியே பீஷ்மர் துரோணரோ ஆத்மாவ உடல அதை சொல்லு அப்படிங்கிற ஆத்மா ஆத்மா அல்லாததெல்லாம் இந்த உடலையும் உலகத்தையும் அனாத்மான்னு சொல்கிறோம் அனாத்மான்னு சொன்ன உடலும் உலகமும் இந்த உடல்னு சொல்லும்போது அதில் உடல் மனசு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றோம் அப்போ ஆத்மா ஆத்மா அல்லாததாகிய அனாத்மா இப்போ நீ பீஷ்மர் துரோணர் இறந்துவிடுவார்கள் வருத்தப்படும் இறந்து இறந்துவிடும் என்று நினைக்கிறாயா பீஷ்மருங்கிற வடிவிலும் துரோணருங்கிற வடிவிலும் உலவுகின்ற ஆத்மா இறந்து விடும் நினைக்கிறியா உடம்பு இறந்து விடும் நினைக்கிறியா நீ ஆத்மா இறந்து நினைச்சீன்னா நான் ஒரு ஆத்மா இறக்கவே இறக்காது அப்படின்னு சொல்லி ஆத்ம தத்துவத்தை விளக்குகிறான் நீ வருத்தப்படாதே அப்படின்னு சொன்னார்னா எப்படி வருத்தப்படாமல் இருக்கிறது ஏன் வருத்தப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறார் என்ன காரணம் ஆத்மா ஆத்மாவை கொல்ல முடியாது ஆத்மா அழிவற்றது அப்படின்னு சொல்லி ஆத்ம தத்துவத்தை சொல்கிறார் அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் அப்போது வருந்தாமல் இருப்பதற்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லுகிற முதல் காரணம் நீ அழியக்கூடிய ஆத்மா அல்ல ஆத்மா அழியாது அப்படிங்க அதுக்கு எப்படி ஆத்மா அழியாது என்பதை சொல்கிறேன் அதை சுருக்கமாக பார்ப்போம் ஏன்னா அதனுடைய முழு விளக்கமும் ரொம்ப தெளிவாக விரிவாக பார்த்து நம்ம மனசில் பதிய வைத்து கொள்ளணும் அதனால் விளக்கமாக அடுத்து வரும் உபன்யாசங்களில் பார்ப்போம் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் ஆத்மா அழியாதது நானோ நீயோ இவர்கள் எல்லாருமோ இப்போ தான் பறந்துருக்காங்கன்னு நினைக்காதே நம்ம எப்போவும் இருக்கோம் இந்த உடம்புகள் தான் வந்து போயிட்டுருக்கு உடம்பு அழியும் நாம் அழிய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் ஆத்மாவாகிய நான் அழிய மாட்டேன் இந்த உடல் அழியும் ஆத்மா நித்தியக அப்புறம் என்ன சொல்ற ஆத்மா சத்தியக இந்த ஆத்மா உண்மையானது இந்த உடம்புங்கிறது உன்னுடைய இந்திரியங்களால் பார்க்கப்படும் தான் தெரிகிறது இந்திரியங்களுக்கு எட்டாமல் இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி இருக்கு இந்த உடம்பு ஒரு நாளைக்கு அழிந்து விடும்போது மேற்கொண்டு இந்திரியங்களால் பார்க்கப்பட புலப்படுத்த முடியாத நிலைக்கு போயிடும் அப்போ உடம்பு இல்லாமல் போயிடும் ஆத்மா இருக்கும் அதனால ஆத்மா சத்தியக அப்படின்னு சொல்றார் ஆத்மா தான் சத்தியம் அப்ப இந்த உடம்பு சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்புறம் சொல்றார் ஆத்மா சர்வகதை இந்த உடம்பு இந்த இடத்துல மட்டும் இருக்கும் இன்னைக்கு நே திருவண்ணாமலையில் இருந்தால் சென்னையில் இல்லை சென்னையில இருந்தால் திருவண்ணாமலையில் அதே நேரம் இருக்க முடியாது அப்போ இந்த உடம்பு வந்து இடத்தால் கட்டுப்பட்டது ஆத்மா அப்படி இடத்தால் கட்டுப்பட்டது அல்ல அது எங்கும் சர்வ சர்வகதகம் அப்புறம் நீ பார்க்குறியே சின்ன குழந்தைய இருந்த நீ அப்புறம் வளர்ந்து இளைஞனான அதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு ஒரு முதிர்ச்சி மூப்பு இல்லை ஒரு முதிர்ச்சி நடு வயசு உடம்பு நல்லா பலமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வு வந்தது மூப்பு வந்தது அப்போது குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை மாற்றங்கள் எல்லாம் யாருக்கு வந்தது இந்த உடம்புக்கு ஆனா நீ என்ன சொல்ற ஒரு தொண்ணூறு வயசு தாத்தா பழைய ஆல்பத்தை எடுத்து வச்சு கொள்ளு பேரண்ட காமிச்சுருக்க இது யாரு தெரியுதா அப்படிங்கிற உன அவன் சொல்கிறான் தெரியலையே தாத்தா இந்த குழந்தை யாரு என்ன நான் தான்டா நீங்களா பொங்க தாத்தா பொங்க நீங்க எப்படி இருக்கீங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு தெரியாது அந்த தான் வளர்ந்து திரும்ப தேஞ்சு இன்னைக்கு இந்த பல்லு போன பொக்கத்தாத்தாவா இருக்கு அப்போ மாற்றம் எதுல வருது உடலில் என்னில் மாற்றம் இல்லை நான் சின்ன குழந்தையா இருந்த போது இப்படி இருந்தேன் நான் ஸ்கூலுக்கு போன போது இப்படி எல்லாம் படிச்சேன் நான் வேலைக்கு போன போது இப்படி எல்லாம் செஞ்சோம் நான் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சேன் இப்படி எல்லாம் நான் நான் ஒரே விஷயத்தையே ஒரே ஆளையே சொல்றோன்னு தோணுது ஆனா இந்த உடம்புல எவ்வளவு மாற்றம் வந்து விட்டது இந்த மாற்றங்கள் எல்லாம் உடலில் தான் வரும் ஆத்மாவில் வராது அதனால ஆத்மா நிர்விகாரி அற்றது அப்புறம் இவன் இவர்களை எப்படி அழிப்பது எப்படி அழிப்பதுன்னு தான் நான் சொன்னான் அதனால சொன்ன ஆத்மாவை யாராலையும் கொல்ல முடியாதுப்பா ஆத்மா அவிநாசி ஆத்மாவை இவன் வந்து போர்தொழில் புரிய வேண்டிய கத்திரியனாக இருக்கிறதுனால அந்த உதாரணங்களை எடுத்துக்கொண்டு ஆத்மா அழியாததுங்கிறத சொல்ற என்ன சொல்ற ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டமாட்டா என் வானத்தால் எப்படி அடிப்பேன் அப்படின்னு தானே சொன்னா உங்களுடைய ஆயுதங்கள் எதுவும் ஆத்மாவை வெட்டாது ஆத்மாவை நீர் நினைக்காது மழை பெய்யுது ஆத்மாவை நினைச்சாதுக்கு எப்பவும் சளிபுடிச்சுட்டே இருக்கணுமே இல்லை ஆயுதங்கள் வெட்டாது நீர் நினைக்காது காற்று உலர்த்தாது நெருப்பு எரிக்காது பஞ்சபூத்தங்கள்ல செயலற்ற ஆகாசம் தவிர மற்ற நான்கும் ஆத்மாவை பாதிக்காதுன்னு சொல்லிட்டார் ஆத்மாவை அழிக்க முடியாது இப்படி ஆத்மாவினுடைய தன்மைகளை எல்லாம் அழகாக எடுத்து சொல்லி அது அழிவற்றது அதனால நீ வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்றார் இந்த தன்மைகள் இப்போ ரொம்ப சுருக்கமாக சொன்னேனே இதைத்தான் விளக்கமா நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்போ வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் நீ வருந்துவதற்கு காரணம் இல்லை என்று சொன்ன முதல் உண்மை என்ன உண்மை ஆத்மா அழியாதது என்பதை அழகாக எடுத்துரைத்தார் மீதி உள்ள அவருடைய அடுத்த உபதேசங்கள் அதாவது வருந்த வேண்டாம் என்பது குறித்து ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன உபதேசங்களை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம் யத்ரயோகேஸ்வர கிருஷ்ணஹ यत्र पार्थोदनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः ध्रुवाणीतिर्मतिर्मम् हरिः ॐ तत्सत् श्रीकृष्णाय परब्रह्मणे नमः कृष्णार्पणमस्तु